இன்னைக்கு நான் செம்பருத்தி பூ தேங்காய் பச்சடி வைக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, செம்பருத்தி பூவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், அதையும் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் ரொம்ப புதுசாட்டு. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, இவ்வளவும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சூடாக இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா அந்த வெங்காயம் நறுக்கினது, இந்த பூ போட்டு ஒரு கால் டீஸ்பூன் காயத்தூளும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்து மூடி வச்சு கொஞ்சம் வதங்க விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இன்னைக்கு இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த அரைப்பை கொட்டணும். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு கிளறி கொடுக்கணும். கொஞ்சமாக புளி கரைசலும் விடணும். இனி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு குறவே அது போட்டு இந்த சில்லி ஃப்ளாக்ஸு அது ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் போட்டு நல்ல கிளறி கொடுத்து வாங்கிக்கலாம். செம்பருத்தி பூ தேங்காய் பச்சடி சரியாயிடுச்சு. சால்ட்டு புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.